Hello students, welcome to Hiba Maths 11th Standard Business Maths Chapter 5 Differential Calculus Exercise 5.9 la second question paakalam. If y is equal to 500 into e power 7x plus 600 into e power minus 7x, then show that y2 minus 49y equal to 0. அப்போ second order differentiate கண்டுபிடிக்கணும், first order differentiate கண்டுபிடிக்கணும். அது வச்சு தான் இந்த proof நம்ம solve பண்ண முடியும். y என்ன நம்ம கொடுத்துட்டாங்க, இதை நம்ம proof பண்ணணும். Solution la y is equal to 500 e power 7x plus 600 e power minus 7x ன்னு எழுதிக்கலாம். இதை 1ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்த லைனில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு அப்படின்னா y1 கிடைக்கும். தட் y-ஐ வந்து dx-ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், சரிங்களா? இதுதான் y. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். e par x-க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது முதல்ல எழுதிடணும். e par x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e par x தான் கிடைக்கும். அண்ட் பவரில் இருக்கிறத தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்டூ 7 கிடைக்கும். இந்த சம்மில் வந்து நான் தனியாக அந்த டி பை டிஎக்ஸ் எழுதலை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7 என்னும் அதுதான் முன்னாடி வரணும், சரிங்களா? ப்ளஸ் 600 அப்படியே எழுதிடணும். e par x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e par மைனஸ் 7x அது அப்படியே வந்துடும். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 7 மல்டிப்ளிகேஷனில் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, மைனஸ் 7 இருக்கா? ரெண்டுத்துலேருந்து 7-ஐ மட்டும் நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ எனக்கு 500 e பவர் 7x ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ மைனஸ், சரிங்களா? 600 e பவர் மைனஸ் 7x இந்த மாதிரி நான் எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த y1-ஐ நான் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் என் ப்ரூஃப்க்கான y2 என்னன்னு தெரியும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் y1 with respect to x. இப்போ இந்த டேர்ம் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ y2-ன்னு எழுதிக்கலாம். y2-னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர், இது தெரியும், இருந்தாலும் இன்னொரு வாட்டி எழுதுகிறேன். இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 7 வெளியே காமனாக அப்படியே இருக்கட்டும். இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பண்ணுறோன்னா, இது நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். 500 அப்படியே வந்துடணும், e பார் 7x அப்படியே வந்துடணும். பவரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்டூ 7 கிடைக்கணும், சரிங்களா? ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிக்கலாம். மைனஸ் 600 அப்படியே எழுதணும். e பார் மைனஸ் 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். பவரில் இருக்கிற டம்மை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 7-ன்னு கிடைக்கணும், சரிங்களா? இப்போ அடுத்த லைனில் 7 இன்டூ இந்த ரெண்டு டம்லேயும் 7 காமன். நம்ம அந்த ஸ்டெப் என்ன பண்ணுமோ அதே தான் ரிப்பீட் பண்ணுறோம். மறுபடியும் 7-ஐ வெளியே எடுத்துட்டா எனக்கு வரும் 500 e பார் மைனஸ் 7x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 600 e பார் மைனஸ் 7x கிடைக்கும். இப்போ 7 7s are 49. அண்ட் இந்த ஃபுல் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல் டேர்ம் நம்ம ஃபஸ்ட்டு 1-ன்னு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள், y. அப்போ அந்த ஃபுல் டேர்முக்கு வரல நான் y-ன்னு எழுதிக்கலாமா? சைடில் வந்து ஃப்ரம் 1-ன்னு எழுதிக்கலாம், சரியா? இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, இங்கேயும் y2 இருக்குது. ஸோ 49y ஈக்குவல் டு கதர் சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 49y அப்படின்னு ஆகிடும், ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.